ஃபர்ஸ்ட் வெல்கம் டு யாகவி சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரோட்டு கடை காளான் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு கப் அளவு மைதா எடுத்து வச்சுருக்கோம். அதே கப்பில் பாதி அரைக்கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு முட்டைக்கோஸ், பெரிய முட்டைக்கோஸ் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம். கலருக்காக கேசரி பவுடர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். உப்பு தேவையான அளவு, அரை ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துருக்கோம். 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்புறமா வந்து நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 கப் அளவு மைதா ஆட் பண்ணிக்க போகிறோம். அதே கப்பில் 1/2 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். 1.5 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா லேசாக ஒரு சிட்டிக்கை மாதிரி, ஒரு வாசத்துக்கு தான் நம்ம போடுறோம். உப்பு தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம இது கரம் மசாலா இஞ்சி பூண்டுலாம் போடுறது வந்து நல்லா ஃப்ளேவருக்காகவும் நல்லா வாசத்துக்காகவும் போடுறோம். ஸோ நல்லா டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும். கலருக்காக நம்ம கேசரி பவுடர் வந்து தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், மஸ்ட் கிடையாது. மிளகாத்தூளே நம்மளுக்கு கலர் இருக்கும், அதுவே போதுமானது தான். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அந்த முட்டைக்கோஸ் வந்து நமக்கு நல்லா தண்ணி விடும், அதனால நம்ம பிசைய பிசைய கோதுமை மாவு மாதிரி ஆகிடும். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நல்லா மாவு மாதிரி, நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி வந்திருக்கு. நெக்ஸ்ட் இது தனியாக ஒரு பால் மாதிரி உருட்டி ஊட்டி தனியாக வச்சுக்கலாம். அப்புறமா அடுத்து வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம உருட்டி எடுத்து வச்சுருக்க அந்த முட்டைக்கோஸோட பாலை வந்து போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க. நல்லா மேலேயும் உள்ளேயும் நல்லாவே வெந்துடும். பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து இதுதான் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம உள்ளேயும் நல்லா வெந்திருக்கோம், வெளியிலையும் நல்லா வெந்திருக்கோம். இந்த வெந்து எடுத்து வச்சுருந்த அந்த பால்ஸை வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்து பிச்சு பிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா குட்டி குட்டி பீசஸாக நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. நல்லா பிசைகிற அளவுக்கு நல்லா போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால வந்து நல்லா உள்ளே இருக்கிறதும் நம்மளுக்கு தெரியணும், வெளியில் அந்த மொறு மொறுக்கும் நல்லா கிறிஸ்பியும் இருக்கணும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம், நல்லா உதுத்து விட்டுக்கலாம். அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சவுடனே வெங்காயம், நல்லா வெங்காயம் நிறையாவே போட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப. நல்லா ஃப்ரை ஆகுங்க. நல்லா வதங்கினவுடனே 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் நம்ம இப்போ அதில் போட்டு அதே ஃப்ளேவரும் வந்து நம்ம இப்போ வதக்கிறப்பையும் போட போகிறோம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கலருக்காக கேசரி பவுண்டர் வந்து அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம், அதில் போட்டிருந்தோம். அதே மாதிரி இதுலேயும் வந்து கொஞ்சமாக தண்ணியில் கலந்து எடுத்து வச்சு ஊற்றிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி போடுறப்ப நம்ம அப்படியே நம்மளுக்கு கடையில் இருக்க கலர் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்கு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் விட ஆரம்பித்தோடனே கொஞ்சமாக தக்காளி சாஸ், 1/2 ஸ்பூன் அளவு தக்காளி சாஸ், அதே அளவு சோயா சாஸ். இது வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும். வேணால் போட்டுக்கலாம், நம்மளுக்கு தேவையில்லைனா விட்டுடலாம். நம்ம உதுத்தி எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸ் போட்டு நல்லா எண்ணெயிலே வந்து இந்த வெங்காயத்தோடு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இதுலேயும் நம்ம வந்து மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டுலாம் போட்டிருக்கோம். இப்போ அந்த நம்ம வெங்காயத்துலேயும் வந்து மிளகாத்தூள் எல்லாமே போட்டிருக்கோம். அதோட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்க போகிறோம். ஏன்னா நம்ம வேறு இதில் எதுவும் தண்ணியெலாம் ஆட் பண்ண போகிறதில்ல, இதுதான் ஊற்ற போகிறோம். பாருங்கள் நல்லா நம்ம ட்ரையாக இருந்தது வந்து ஒரு கிரேவி மாதிரி வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரோட்டுக்கடை காளான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.